ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 1 நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், அதாவது ஃபஸ்ட்டு மூணு சம்மை வந்து நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். நீங்கள் சப்போஸ் அதை பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த போன வீடியோவோட லிங்க்கை வந்து கொடுத்துருப்பேன், மறக்காமல் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபோர்த்து சம் பார்க்கலாமா? ஃபோர்த்து சம் பார்க்கலாம். The points S, Y, N, C, R, A, T, I and O on the number line are such that CN equal to NY equal to YS and RA equal to AT equal to TI equal to IO. Find the rational numbers represented by the letters Y, N, A, T and I. Okay, வா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து Y, N, A, T and I இந்த லெட்டர்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன ரேஷ்னல் நம்பர் வரும்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பார்க்கலாமா எப்படின்னு? வந்து ஒரு நம்பர் லைனில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம எப்படி வந்து Y, N, A, T, I-யை வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து Y டேர்ம் எடுத்துக்கிறோம். ஓகேவா, Y டேர்ம் எடுத்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற டேர்மை தான் ஃபஸ்ட் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது? -1 இருக்குது. அப்போ அங்கேருந்து எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? 1, 2, 3 டிவிஷன்ஸ் இருக்குது. அதை கீழே எழுதிக்கலாம் டினாமினேட்டரில். மேலே நியூமரேட்டர் பார்க்கலாமா? நியூமரேட்டர் பார்த்தோம்னா இது எந்த பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணுமோ அதை பார்க்குறக்கு என்ன பண்ணும், இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து விட்டுறணும். விட்டுட்டு தான் நம்ம பார்க்கணும். விட்டுட்டு பார்த்தோம்னா 1, 2 செகண்ட் பிளேஸில் இருக்கா, ஸோ 2 போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு எழுத போகிறோம். அதை எப்படி பண்ணுவோம்? இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், வர ஆன்சரை இது கூட ப்ளஸ் பண்ணுவோம். 3 ones are 3, 3 plus 2, 5, இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ -5/3. ஓகேவா, நெக்ஸ்ட்டு n எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ n டேர்ம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? -1 இருக்குது. அந்த -1-ஐ நம்ம இங்கே போட்டுக்கலாம். போட்டுட்டு எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? 1, 2, 3 த்ரீ டிவிஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதோட பொசிஷன் பார்க்கணுமா? அதுக்கு என்ன பண்ணும்? இதை விட்டுட்டு ஆட் பண்ணோம்னா இது ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே இருக்குது, ஸோ 1-னு வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றலாமா? 3 ones are 3, 3 plus 1, 4, இந்த மைனஸ்க்கான மைனஸ், டிவைடட் பை 3. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதானே இருக்குது க்வெஸ்சனில் அடுத்தது, ஸோ ஏவோட வேல்யூ. இப்போ ஏவோட வேல்யூ பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல மைனஸ் டேர்மில் பார்க்கும்போது ரைட் சைட் பார்க்கணும், ப்ளஸ் டேர்மில் பார்க்கும்போது லெஃப்ட் சைட் பார்க்கணும். ஸோ ஏலிருந்து லெஃப்ட் சைடு என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. ஓகேவா, அப்போ எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4 ஃபோர் டிவிஷன்ஸ் இருக்கா. நெக்ஸ்ட் இதோட பொசிஷன் பார்க்கணுமா? ஏவோட பொசிஷன், அது என்ன இருக்குது? இந்த 2-ஐ விட்டுட்டோம்னா எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே இருக்குது, ஸோ 1/4. ஓகேவா, இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நார்மல் ஃப்ராக்ஷனை மாற்றலாமா? 4 2 are 8, 8 plus 1 9/4. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். டீ வந்து எந்த பொசிஷனில் இருக்குது? பாசிட்டிவ் சைடு இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 எடுத்துக்கலாம். எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4 டிவிஷன்ஸ் இருக்குது டினாமினேட்டரில், 4. டி எந்த பொசிஷனில் இருக்குது? இந்த ஃபஸ்ட்டு நம்பரை வந்து விட்டுறணும், விட்டுட்டு அடுத்த பொசிஷன் தான் போகணும். 1, 2 செகண்ட் பொசிஷனில் இருக்குது, ஸோ 2 போட்டுக்கலாமா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றலாமா? 4 2 are 8, 8 plus 2 எவ்வளவு? 10, 10/4. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஐக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்குது? 2 இருக்குது, ஸோ இங்கே 2 போட்டுக்கிறோம். எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4 டிவிஷன்ஸ் இருக்குது, ஸோ டினாமினேட்டரில் 4. ஐ என்ன பொசிஷனில் இருக்குது? ஃபஸ்ட் 1-ஐ விட்டுறணும், அடுத்ததுலேருந்து 1, 2, 3 தேர்டு பொசிஷனில் இருக்குது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனை மாற்றிடலாமா? 4 2 are 8, 8 plus 3 வந்து 11/4. அவ்வளோதான், நம்ம க்வெஸ்சனில் கொடுத்த எல்லா லெட்டர்ஸோட வேல்யூஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். ட்ரா அ நம்பர் லைன் அண்ட் ரெப்ரசன்ட் தி ஃபாலோயிங் ரேஷ்னல் நம்பர் ஆன் இட். ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிட்டு அதில் வந்து க்வெஸ்சனில் கொடுத்துருக்க ரேஷ்னல் நம்பரை வந்து நம்மளை பிளாட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ 9/4 இருக்குது. நம்மளுக்கு எப்படி தெரியும் ஒரு நம்பர் லைனில் இந்த 9/4 எந்த இடத்துல கரெக்டாக வரும்னு சொல்லி? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 9/4 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். 9/4, 4th டேபிளில் 9 வராது, ஸோ 2 times 8 போட்டுக்கிறோம். 4 2 are 8, ரெண்டே சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 வரும். இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதணும். அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதுதான் அதோட ஃபார்மேட். ஓகேவா, இங்கே குவஷன்ட் எழுதணும், இங்கே ரிமைண்டர் எழுதணும், இங்கே டிவைட் பண்ண நம்பர் எழுதணும். ஓகேவா, நம்மளுக்கு கோஷன்ட் எவ்வளவு? 2.
ரிமைண்டர் எவ்வளவு 1 அதுக்கப்புறம் டிவைட் பண்ண நம்பர் என்னது 4 ஓகேவா புரிஞ்சுதா கோஷன்ட் ரிமைண்டர் இங்கே டிவைட் பண்ண யூஸ் பண்ணுற நம்பர் ஓகேவா கோஷன்ட் என்னது 2 ரிமைண்டர் வந்து 1 அதுக்கப்புறம் டிவைட் பண்ணது வந்து 4 அதுதான் 2 1/4 எழுதியிருக்கோம் இப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிருச்சா இது வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே தெரிஞ்சிருச்சு இப்போ எப்படி பிளாட் பண்ணலாம் பாருங்கள் ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சைட் தேவையில்லை ஏன்னா நம்பர் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் இருக்குது பாசிட்டிவில் எழுதிக்கலாம் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன நம்பர் இருக்குது நம்மளுக்கு 2 இருக்குது ஓகேவா ஸோ 2 2 2 3 தான் வந்து இந்த நம்பர் வரப்போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு 1 போட்டாச்சு 2 போட்டாச்சு இங்கே எவ்வளோ டிவிஷன் இருக்காமா 4 டிவிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ 2க்கு அப்புறம் 1 2 3 4 டிவிஷன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து 3ங்கிற நம்பர் வரும் எந்த பொசிஷனில் இருக்காமா 1ங்கிற பொசிஷனில் இருக்காமா அப்போ இங்கே 1ங்கிற பொசிஷன்லேயே வந்து 9/4 வந்துருச்சு ஓகேவா மேலே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா இந்த இடத்துல நம்மளுக்கு நம்பரே கொடுத்துட்டு அதோட பொசிஷன் வந்து நம்பர் லைனில் எந்த இடத்துல வரும்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க அவ்வளோதான் உங்களுக்கு புரிஞ்சுதா செகண்ட் சம் பார்க்கலாம் -8/3 வந்து நம்பர் லைனில் எந்த இடத்துல வரும்னு கேட்குறாங்க அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி பார்த்த சம் மாதிரியே ஃபஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 8/3 தேர்ட் டேபிளில் 8 வராது ஸோ 3 2 6 யூஸ் பண்ணிக்கலாம் 8 - 6 எவ்வளவு 2 அப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றி எழுதணுமா அதுக்கு என்ன ஃபார்முலா இந்த இடத்துல கோஷன்ட்டு இந்த இடத்துல ரிமைண்டர் இந்த இடத்துல டிவைட் பண்ண நம்பர் கோஷன்ட் எவ்வளவு 2 அதுக்கப்புறம் ரிமைண்டர் எவ்வளவு 2 டிவைட் பண்ணது எவ்வளவு 3 ஓகேவா இங்கே க்வெஸ்சனில் வந்து மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் மறக்காமல் போட்டுருங்க ஓகேவா இல்லாட்டி செம்மே தப்பாயிடும் இங்கே ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறது நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் இப்போ மைனஸுங்காட்டி நம்ம என்ன பண்ணோம் 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எழுதி ஃபில் பண்ணணும் மைனஸ் டேர்ம் சைடு தான் ஃபில் பண்ணணும் அப்போ இங்கே 2ங்கிற பொசிஷனில் தான் வந்து இருக்குது ஓகேவா இந்த நம்பர் வந்து 2ங்கிற பொசிஷனில் தான் இருக்க போகுது ஸோ -1 - 2 போட்டுக்கலாம் எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்க போகுது 3 இருக்க போகுது 1 2 3 டிவிஷன்ஸ் இருக்குது இங்கே -3 போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்பர் அப்போ எந்த இடத்துல இருக்காமல் பொசிஷன் வந்து 2ல இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்மை விட்டுட்டு 1 2 செகண்ட் பொசிஷனில் தான் வந்து -8/3 நம்பர் இருக்க போகுது நம்பர் லைனில் ஓகேவா புரிஞ்சுதா உங்களுக்கு தேர்ட் சம் பார்க்கலாம் -17/-5 ஓகேவா 2 - இருக்கனால இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிரும் ஓகேவா அப்போ 17/5 பண்ண போகிறோம் அப்போ 5th டேபிளில் 17 இருக்கா இல்லை ஸோ 5 3 15 பண்ணிக்கலாம் 17 - 15 எவ்வளவு 2 இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதிடலாமா இந்த இடத்துல கோஷன்ட் எழுதுவோம் இந்த இடத்துல ரிமைண்டர் எழுதுவோம் இந்த இடத்துல டிவைட் பண்ண நம்பர் எழுதுவோம் கோஷன்ட் எவ்வளவு 3 ரிமைண்டர் எவ்வளவு 2 அப்புறம் டிவைட் பண்ண நம்பர் வந்து 5 ஸோ இந்த டேர்ம் வந்து பாசிட்டிவில் இருக்குது ஸோ நம்ம பாசிட்டிவ் சைட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு எந்த இடத்துல இருக்குது 3ங்கிற நம்பர்கிட்ட இருக்குது ஸோ 1 2 3 நம்பர் போட்டாச்சு எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்காமா 5 டிவிஷன்ஸ் 1 2 3 4 5 டிவிஷன்ஸ் போட்டாச்சு அதுக்கப்புறம் தான் 4 எந்த பொசிஷனில் இருக்குது 2ங்கிற பொசிஷனில் இருக்குது ஸோ இதை விட்டுட்டு 1 2 2 பொசிஷனில் தான் என்ன இருக்காமா 17/5 வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா புரிஞ்சுதா ஃபோர்த்து சம் பார்க்கலாம் 15/-4 அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா 15/4 ஃபோர்த்து டேபிளில் 15 இல்லை ஸோ 4 3 12 போட்டுக்கலாம் ரெண்டையும் வந்து சப்ராக்ட் பண்ணுறோம் 15 - 12 எவ்வளவு 3 நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம மாற்றி எழுதிடலாமா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கோஷன் ரிமைண்டர் டிவைட் கோஷன்ட் எவ்வளவு 3 ரிமைண்டர் எவ்வளவு 3 டிவைட் பண்ணுற நம்பர் வந்து 4 இந்த இடத்துல வந்து மைனஸ் இருக்குது ஸோ மறக்காமல் ஆன்சரில் மைனஸ் ஆட் பண்ணிக்கங்க ஓகேவா அப்போ நம்ம வந்து 0லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் சைடு தான் எழுதிட்டு போக போகிறோம் எங்கே -3 தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ 1 2 3 போட்டாச்சு எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்காமல் 4 டிவிஷன்ஸ் ஸோ 1 2 3 4 டிவிஷன்ஸ் போட்டாச்சு அதுக்கப்புறம் தான் -4 எந்த பொசிஷனில் இருக்குது தேர்ட் பொசிஷனில் இருக்குது இதை விட்டுட்டு 1 2 3 தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது 15/-4 இருக்குது ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சுதா 6th ரைட் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் தி ஃபாலோயிங் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஓகேவா அதாவது கீழே வந்து இருக்க ரேஷ்னல் நம்பருக்கு நம்மளை வந்து டெசிமல் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க இது ரொம்பவே ஈஸி தான் ஜஸ்ட் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்க போகுது ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா 1/11 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா 1 உள்ளே போட்டுக்குங்க டிவைட் பை 11 ஃபஸ்ட்டு பாருங்கள் 11th டேபிளில் 1 வருமா கண்டிப்பாக வராது ஸோ நம்ம பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டுக்கலாம் ஓகேவா 11th டேபிளில் 10 வருமா கண்டிப்பாக வராது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு 0 போட்டுட்டு மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம் இப்போ 100 ஆச்சா அப்போ
11, 9 சார் எவ்வளவு வரும் 99 கிர ஆன்சர் வரும் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம் பண்ணா நம்மளுக்கு கிடைக்க போற ஆன்சர் 1 இங்க பாயிண்ட் வச்சிருக்கனால நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம் 10 அப்ப இந்த 10 வந்து 11 ல இருக்கா இல்ல சோ நாம என்ன பண்ணிக்கலாம் ஒரு 0 ஆட் பண்றோம் இங்க ஒரு 0 ஆட் பண்றோம் இப்போ 100 ஆகிருச்சு என்ன பண்ணலாம் 11 9 சார் 99 போடலாம் திருப்பி ரெண்டையும் வந்து சப்ராக்ட் பண்றோம் கிடைக்க போற ஆன்சர் 1 பாயிண்ட் இருக்கனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம் அப்போவும் 10 வந்து 11th டேபிள்ல இல்ல அதனால நம்ம மறுபடியும் என்ன பண்றோம் ஒரு 0-வை ஆட் பண்ணிக்கிறோம் இங்க ஒரு 0 போடுறோம் இங்க ஒரு 0-வை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ மறுபடியும் 11 9 சார் 99 மறுபடியும் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா கிடைக்க போற ஆன்சர் 1 இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெளிவா தெரியுது இல்லையா அப்படியே ரிபீட் ஆயிட்டே இருக்கு இந்த process அங்கேயும் சரி இங்கேயும் சரி நம்மளுக்கு ஒரு முடிவான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கவே இல்ல சோ இது வந்து எக்ஸெட்ரா போயிட்டே தான் இருக்கும்னு அர்த்தம் அப்ப இப்படி எழுதிடலாமா Therefore, 1 divided by 11 equal to 0.09090909 etc. போயிட்டே தான் இருக்கும் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது ஓகேவா இப்போ 1 divided by 11 ஓட டெசிமல் நம்பர் இதுதான் ஓகேவா செகண்ட் சம் பார்க்கலாம் 13 divided by 4 இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம் என்ன டெசிமல் நம்பர் கிடைக்குதுன்னு 13 divided by 4 4th டேபிளில் வந்து 13 இல்லை ஸோ 4 3 சார் 12 யூஸ் பண்ணிக்கலாம் 13 minus 12 எவ்வளவு 1 ஃபோர்த்து டேபிளில் வந்து 1 இல்லை அதனால் வந்து பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணிக்கிறோம் ஃபோர்த்து டேபிளில் 10 இல்லை ஸோ 4 2 சார் 8 யூஸ் பண்ணிக்கலாம் 10 மைனஸ் 8 எவ்வளவு 2 இங்கே ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கனால நான் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ என்னாச்சு 20 ஆச்சு ஃபோர்த்து டேபிளில் 20 வருமா வரும் எவ்வளோ டைம்ஸ் வரும் 5 டைம்ஸ் வரும் 4 5 சார் 20 20 மைனஸ் 20 எவ்வளவு 0 ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னது 3.25 13 டிவைடட் பை 4 சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற டெசிமல் நம்பர் வந்து 3.25 இன்னொரு மெத்தட் இருக்குது பாருங்கள் நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னா டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போடலாம் எப்படி 13 இன்ட்டு 4 ஃபோர்த்து டேபிளில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபோர்த்து டேபிளில் 10 வராது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100 போகிறோம் அப்போ 4 இன்ட்டு 25 போனால் நம்மளுக்கு 100 கிடைக்குமா ஸோ 4 இன்ட்டு 25 போட்டு 100 போயிட்டோம் நெக்ஸ்ட் இதே கீழே எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதால் தான் நியூமரேட்டரி மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் 4 இன்ட்டு 25 பண்ண மாதிரி மேலே 13 இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணுறோம் 13 இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 325ங்கிற ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா அப்போ இங்கே 100 ரெண்டு 0 இருக்கா அப்போ இங்கே ரெண்டு இந்த சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஓகேவா 3.25 அதே ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா ஸோ நீங்கள் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் 13 டிவைடட் பை 4 இப்படி மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3.25 தான் ஓகே தேர்ட் சம் பார்க்கலாம் மைனஸ் 18 டிவைடட் பை 7 கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ மைனஸ் 18 டிவைடட் பை 7 பண்ணி பார்க்கலாம் 7th டேபிள் 18 இருக்கா இல்லை அதனால் 7 2 14 சூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா அப்போ 18 மைனஸ் 14 எவ்வளவு 4 7th டேபிளில் 4 இருக்கா இல்லை அதனால் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேவா அப்போ 40 இருக்கா 7th டேபிளில் இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 7 5 சார் 35 யூஸ் பண்ணிக்கிறோம் 40 மைனஸ் 35 எவ்வளவு 5 இங்கே ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கனால ஒரு 0 யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா 7th டேபிளில் 50 இருக்கா இல்லை அதனால் 7 7 சார் 49 யூஸ் பண்ணிக்கிறேன் 50 மைனஸ் 49 எவ்வளவு 1 இங்கே ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கனால நான் 0 வச்சுக்கிறேன் ஓகேவா 7th டேபிளில் 10 இருக்கா இல்லை அதனால் 7 1 சார் 7 யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா 10 மைனஸ் 7 எவ்வளவு 3 இங்கே ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கனால 0 ஆட் பண்ணிக்கிறேன் 7th டேபிளில் 30 இருக்கா இல்லை அதனால் 7 4 சார் 28 சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா 30 மைனஸ் 28 எவ்வளவு 2 ஓகேவா 7ல 2 இருக்கா இல்லை ஸோ பாயிண்ட் வச்சுருக்கனால 0 ஆட் பண்ணிக்கிறேன் 7th டேபிளில் 20 இருக்கா இல்லை ஸோ 7 2 14 சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா 20 மைனஸ் 14 எவ்வளவு 6 மேலே ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கனால நான் 0 ஆட் பண்ணிக்கிறேன் 7th டேபிளில் 60 இருக்கா இல்லை ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து 7 8 சார் 56 வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் 60 மைனஸ் 56 எவ்வளவு 4 மறுபடியும் பாயிண்ட் இருக்கனால நான் வந்து 0 யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல 40 வந்திருக்கா இப்போ அப்படியே மேலே வந்து பாருங்க பார்க்கலாம் மேலே என்ன இருக்குது இங்கேயும் 40 இருக்கா அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து 7th டேபிளில் 40 இல்லைன்னு சொல்லி 7 5 சார் 35 யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ கீழே என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துலையும் 40 இருக்கனால 7th டேபிளில் 40 இல்லைன்னு சொல்லிட்டு 7 5 சார் மேலே 7 5 சார் 35 போட போகிறோம் அப்போது நெக்ஸ்ட் டேர்ம் என்ன ஆகும்
அதே மாதிரி தான் 7 போடுவோம், அப்புறம் 1 போடுவோம், அப்புறம் 4 போடுவோம், அப்புறம் 2 போடுவோம், அப்புறம் 8 போடுவோம். மறுபடியும் என்ன ஆகும், இதே டேர்ம் தான் வந்து ரிப்பீட்டடாக போயிட்டுருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 8க்கு அப்புறம் அப்படியே இந்த நம்பரை வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன், 5, 7, 1, 4 எக்ஸட்ரா போயிட்டே தான் இருக்கும். இது நிற்கவே நிற்காது. நீங்கள் திரும்ப திரும்ப இந்த 40, அதுக்கப்புறம் இந்த 35, 50, 49, 10, 7, 30, 28 சொல்லி இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக ஆன்சர் எடுத்து அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? -18/7 = இந்த இடத்துல க்வெஸ்சனில் ஆன்சர் இருக்கனால மைனஸில் கண்டிப்பாக ஆன்சர் வந்திருக்கணும். ஆன்சரில் மைனஸ் கண்டிப்பாக வந்திருக்கணும். ஓகேவா? 2 மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5, 7, 1, 4, 2, 8, 5, 7, 1, 4 அதை எடுத்து அப்படியே கீழே எழுதிடணும். ஓகேவா? எக்ஸட்ரா மறக்காமல் போட்டுருங்க. இது வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டே தான் இருக்கும். ஓகே, ஃபோர்த் சம் பார்க்கலாம். 1, 2/5 சொல்லி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட் நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? 5 1 5, 5 + 2 = 7. ஸோ 7/5. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி டெசிமல் நம்பர் கண்டுபிடிக்கலாமா? 5, இது வந்து எப்படி 7, 7/5. 5th table 7 இருக்கா? இல்லை. ஸோ 5 1 5 போட்டுக்கலாம். 7 - 5 எவ்வளவு? 2. 5th table 2 இருக்கா? இல்லை. அதனால் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 20 மாறிடுச்சு. 5th table 20 இருக்கா? இருக்குது. 5 4 20, 20 - 20 = 0. அப்போ 7/5 வந்து நம்ம டிவைட் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 1.4. அதே வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா நல்லா பாருங்கள், 7/5 இருக்கா? 5th table 10 வரும், வருமா? ஸோ 10 வச்சுட்டு 5 2 10, அப்போ இங்கே 2 times வரனால மேலேயும் அதே 2 தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 7 2 14, 14/10 இங்கே 1 0 இருக்கனால இங்கே 1 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1.4 கிடைக்குதா? அப்போ அதே தான், டிவைட் பண்ணாலும் சரி மல்டிப்ளை பண்ணாலும் சரி உங்களுக்கு ஒரே மாதிரி ஆன்சர் கிடைக்கும், 1.4 1.4. ஓகேவா? 5th sum பார்க்கலாம். -3 1/2, அதே மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாம். ஓகேவா? அப்போ 2 3 6, 6 + 1 = 7. இங்கே மைனஸ் இருக்கனால -7/2. அப்போ இதை டிவைட் பண்ணிடலாமா? 7/2. 2nd table 7 இல்லை, அதனால் வந்து 2 3 6 போட்டுக்கலாம். 7 - 6 எவ்வளவு? 1. 2nd table 1 இல்லை, அதனால் பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ 2nd table 10 இருக்கா? இருக்குது. 2 5 10, 10 - 10 எவ்வளவு? 0. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 3.5. இதே மாதிரி நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் வேணாலும் போடலாம். 2nd table 10 வருமா? வரும். எவ்வளோ தடவை? 5 times வரும். ஸோ 2 5 10, அதே வந்து மேலேயும் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம். 7 5 எவ்வளவு? 35. இங்கே வந்து 1 0 இருக்குது. ஸோ 1 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 3.5. சேம் ஆன்சர், 7/2 -3.5 - 3.5. ஓகேவா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் பார்த்த சம்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி நடத்தின சம்ஸும் சரி, இதுக்கப்புறம் பார்க்க போகிற சம்ஸையும் சரி, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோட லிங்க் கொடுத்துருப்பேன். மறக்காமல் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.